படிக்கட்டில் நடக்க வைக்க இப்படிலாம் கூட பண்ணலாம் போலயே. எனது 15 நிமிஷம் ஒரு ரூம்குள்ள ஒரு குழந்தைய சாக்லேட் வைக்கிறதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்டா? நாம நமக்கு தேவையான மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? பாரா, சிறைச்சாலை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் உதவி கேட்டு தவிக்கும் போது நீங்க உதவி பண்ணுவீங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரபல கார் நிறுவனத்தோட சப்போர்ட்ல ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று செய்யறாங்க. அதுக்காக படிக்கட்டுக்கு பக்கத்துல எஸ்கலேட்டர் இருக்கிற மாதிரியான இடத்தை தேர்வு பண்ணிக்கிட்டாங்க. அங்க முக்காவாசி மக்கள் எஸ்கலேட்டர் தான் தேர்வு செய்யறாங்க. அதனால அந்த படிக்கட்டுகளை பியானோவோட இசைகள் போல சத்தம் கேட்கிற மாதிரி அமைக்கிறாங்க. அந்த படிக்கட்டுகளுக்கு பியானோ போலவே ஸ்டிக்கரும் ஒட்டுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால 66% மக்கள் அந்த மியூசிக்கல் பியானோ படிக்கட்டை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கண்ணுக்கும் சரி நமக்கும் சரி, நமக்கு எது புதுசா தெரியுதோ அதை தான் முதல்ல போய் ட்ரை பண்ணி பாக்குறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு த பியானோ ஸ்டேர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததா த மேஷ்மெல்லோ டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பெரிமெண்ட் தான், பட் கொஞ்சம் கஷ்டம். பொதுவாகவே சின்ன பசங்களுக்கு சாக்லேட் குக்கீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது 1960களின் பிற்பகுதி மற்றும் 1970களின் முற்பகுதியில் வால்டர் மிஷேல்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுறாரு. அது என்னன்னா, குழந்தைகளை ஒரு ரூம்ல 15 நிமிஷம் உட்கார வைக்கிறாங்க, ஆனா ஒரு கண்டிஷனோட. அந்த கண்டிஷன் என்னன்னா, அவங்க முன்னாடி ஒரு மேஷ்மெல்லோவோ இல்லைன்னா ஒரு குக்கியோ வச்சிருவாங்க. அதை நீங்க நான் போயிட்டு வர வரைக்கும் எடுத்து சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு இன்னொன்னு தரேன்னு சொல்லிட்டு போயிருவாங்களா. அதுல அந்த குழந்தைங்க இன்னொரு மேஷ்மெல்லோவோ இல்ல குக்கீஸ்க்கோ ஆசைப்படுறாங்களா, இல்ல அந்த நிமிஷம் சந்தோஷத்துக்காக அங்க இருக்க மேஷ்மெல்லோ ஒரு குக்கீஸ் எடுத்து சாப்பிடுறாங்களான்றதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததா தி ஹாலோ எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஹாலோ அப்படின்னா சூரியன் பிரகாசமா இருக்கும் போது அதை சுத்தி ஒரு ஒளி வட்டம் இருக்கும், அதுக்கு பேரு தான் ஹாலோ. இந்த ஹாலோ எஃபெக்ட் மனிதர்களை எப்படி ஈர்க்குதுன்னா, ஒரு இடத்துல ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பார்க்க நல்லா வாட்டசாட்டமா இருக்காரு, ஆனா இன்னொருத்தர் பார்க்க பரிதாபமா இருக்காருன்னு நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டசாட்டமான மனிதரை நோக்கி தான் போகும். இதுதான் ஹாலோ எஃபெக்ட். இத நிறைய இடங்கள்ல நாம பரவலா பார்க்கலாம், உணவகத்துல, ரோட்லன்னு சொல்லிட்டே போலாம். இந்த ஹாலோ எஃபெக்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டை 1920ல் சைக்காலஜிஸ்ட் எட்வர்ட் தோண்டிக் ராணுவத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகளிடம் தங்கள் கீழ்பணிபுரியும் ராணுவ வீரர்களை மதிப்பீடு செய்ய சொல்லி நிரூபித்தார். மனிதர்கள் ஹாலோ எஃபெக்ட்னால ஈர்க்கப்படுறாங்கன்னு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்னால புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக 1971 சைக்காலஜிஸ்ட் பிலிப் ஜிம்பார்டோவால் நடத்தப்பட்ட சிறைச்சாலை பரிசோதனை. ஜிம்பார்டோ சிறைச்சாலை போன்ற ஒரு சுற்றுச்சூழலை மறு உருவாக்கம் செய்ய எண்ணினார். சிறைச்சாலை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள எண்ணியோர் விருப்பம் மிகுந்த மாணவர்கள் எல்லாம் கைதிகளாய் பங்கேற்க ஆசை கொண்டனர். அதே சமயம் காவலர்களாக நடிக்க ஆர்வம் கொண்டவர்களும் பங்கேற்றனர். இந்த சோதனை அந்த காலத்தில் மிகவும் பேசப்பட்ட சோதனை. இந்த சோதனை அங்கிருந்த அனைவரையும் மாற்றியது. முக்கியமாக கைதிகளாய் நடிக்க சென்றவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் கஷ்டப்பட்டனர். அங்கு காவலர்களாக நடித்த ஆர்வலர்கள் மிகவும் கடினமாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முழுமையாக 2 வாரங்களுக்கு நடக்க இருந்த இந்த சோதனை தன்னை மறந்து திரிந்த பங்கேற்பாளர்களால் 6 நாட்களில் நிறுத்தப்பட்டது. இந்த சோதனை மக்கள் எவ்வாறு சூழ்நிலைக்கு இணங்குகிறார்கள் என்று நீண்ட காலமாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாம எப்பவுமே யாராச்சும் நம்ம கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா நாம உதவி பண்ண முற்படுவோம். ஆனா அதுவே ரோட்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ யாராவது அடிபட்டு இல்லனா ஏதாச்சும் வேதனையில தவிக்கும் போது நாம அவங்களுக்கு உதவி பண்ணுவோமா? இந்த கேள்விக்கு பதில், நாம கூட்டத்துல இருக்கும் போது கண்டிப்பா தயங்குவோம். நம்மளோட தயக்கம் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு இருக்கும். ஆனா யாருமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி நடந்தா நாம உடனே ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மனநிலைக்கு பேரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட். 1960கள் மற்றும் 70களில் உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவது குறித்து ஆராய்ச்சியின் முடிவில் இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் என்னும் எக்ஸ்பெரிமெண்ட் மக்களிடையில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விஷயமாகவே இருந்தது. இப்போ நீங்க பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே மக்கள் கிட்ட பயன்படுத்தி அந்த சோதனையோட குறிக்கோளை மக்களோட மனசுல ஆழமா பதியவும் வச்சிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க.